இந்திய விசஸ் ஸ்ரீலங்கா இரண்டாவது பகல் இரவு டெஸ்ட் போட்டி பெங்களூரில் முதல் நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் நாளில் என்னென்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இந்திய அணியில் மகேனார்கள் ரோஹித் சர்மா உள்ளே வந்தாலும் இரண்டாவது ஓவரில் மூன்றாவது பாலில் மகேனார்கள் ஏழு பாலுக்கு நான்கு ரன் அடித்து நோட் மூலம் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இந்தியனுடைய இரண்டாவது விக்கெட்டாக ரோஹித் சர்மா 25 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்கும் போது எம்பிள்டனியாக போட்ட பாலில் டீசல் வாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து அனுமான் விகாரி 81 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது ஜெயன் விக்ரமன் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, பெரிதும் எதிர்பார்த்த விராட் கோலி 48 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது டீசல்வா போட்ட பாலில் எல்பி ஐட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட் 26 பாலுக்கு 39 ரன் அடித்தாலும் எம்புல்டனியா போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜடேஜா 14 பாலுக்கு 4 ரன் அடித்து எம்புல்டனியா போட்ட பாலில் திருமணிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து அஸ்வின் 33 பாலுக்கு 13 ரன் அடித்து டீசல்வா போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்து அசர் பட்டேல் 7 பாலுக்கு 9 ரன் அடித்து நகுமல் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக சாமி 8 பாலுக்கு 5 ரன் அடித்து ஜெயவிக்ரமன் போட்ட பாலில் டீசல்வாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, இந்தியனுடைய இறுதி விக்கெட்டாக ShreyasIyer இந்த மேட்சோடைய தூணாக இருந்து தனி ஆளாக இருந்து ஸ்ரீலங்கானியுடைய பவுலரை கதற விட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோரை இந்திய அணிக்கு எடுக்க அவர் அடித்த இந்த 92 ரன் முக்கிய பங்கு வகிக்குது. ShreyasIyer 98 பாலுக்கு 92 ரன் அடித்தாங்க. இதில் 10 பவுண்டுகள் 4 சிக்ஸர்கள் அடங்கும் 93 கிலோ ஷேக் ரேட் இருந்துச்சு. ShreyasIyer கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் செஞ்சுரி போட்டிருக்கலாம், அதை தவற விட்டுட்டார். ஜெயவிக்ரமன் போட்ட பாலில் இறங்கி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி பாலை மிஸ் பண்ணிட்டாரு. இதனால் கீப்பர் வந்து ஸ்டெம்பில் அடித்ததுனால 92 ரனில் ShreyasIyer 10th விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. 59.1 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கி 252 ரன்கள் மட்டுமே இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாங்க. ஸ்ரீலங்காணி பந்திவிச்சு தரப்பில் டீசல்வா 2 விக்கெட்டும் ஜெயவிக்ரமன் 3 விக்கெட்டும் எம்புல்தனியா 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மெண்டிஸ் மற்றும் குரநத்தினே உள்ளே வந்தாலும் இரண்டாவது ஓவரில் முதல் பாலில் 2 ரன் இருக்கும் போது மெண்டிஸ் முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. 7 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ShreyasIyer ஸ்லிப்பில் ஒரு சூப்பராக கேட்ச் எடுத்திருப்பார். இதனால் மெண்டிஸ் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் அந்த அணியுடைய 2nd விக்கெட்டாக 4th ஓவரில் முதல் பாலில் 14 ரன் இருக்கும் போது 2nd விக்கெட்டாக திருமணி அவுட் ஆகிட்டார். 6 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் ShreyasIyer பிடிச்ச ஒரு சூப்பரான கேட்சில் திருமணி அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக அதனுடைய 3rd விக்கெட்டாக 5th ஓவரில் முதல் பாலில் 14 ரன் இருக்கும்போது குரநத்தினை அவுட் ஆயிட்டாரு. குரநத்தினை 13 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட ஒரு வேற லெவல் பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அடுத்ததாக ஸ்ரீலங்கானியுடைய 4th விக்கெட்டாக 11th ஓவரில் 5th பாலில் 28 ரன் அடிச்சிருக்கும் போது டீசல்வா அவுட் ஆயிட்டாரு. டீசல்வா இந்த மேட்ச்சில் 24 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. டீசல்வா விக்கெட் முதல்ல நாட் அவுட் கொடுத்தாலும் ரிசர்வ் பண்ட் ரோஹித் சர்மாவை வலியுறுத்தி ரிவ்யூ கேட்டிருப்பாங்க. ரிவ்யூவில் பார்க்கும்போது அவுட்டாக இருந்திருக்கும். இதனால் டீசல்வா அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக அந்த அணியுடைய 5th விக்கெட்டாக 17th ஓவரில் 3rd பாலில் 50 ரன் இருக்கும்போது அசலங்கா அவுட் ஆகிட்டாரு. அசலங்கா இந்த போட்டில் 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது அசர் பட்டேல் போட்ட பாலில் இறங்கி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அஸ்வின்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அந்த அணியுடைய 6th விக்கெட்டாக 28th ஓவரில் முதல் பாலில் 85 ரன் இருக்கும்போது மேத்யூஸ் அவுட் ஆகிட்டாரு. மேத்யூஸ் இந்த போட்டில் ரொம்ப பொறுப்போட ரொம்ப அதிரடியாக விளாண்டாரு. மேத்யூஸ் இந்தியனுடைய ஸ்பின்னர்ஸை நாலாபுரமும் சிக்ஸ் பவுண்ட்ரியுமே அடித்து பறக்க விட்டார். அவர் 3 பவுண்ட்ரி 2 சிக்ஸ் அடித்தாலும் ரோஹித் சர்மா இவர் ஸ்பின்னர்ஸ் போட்டால் அடிக்கிறாரு ஃபாஸ்ட் பவுலரை போடுவோம்னு சொல்லி பும்ராவை கூட்டிகிட்டு வந்தார். பும்ரா வந்த உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் ரோஹித் சர்மாட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஸோ ஸ்ரீலங்கா அணி முதல் நாள் 30 ஓவர் முடியல 6 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காங்க. இன்னும் 166 ரன் பின்தங்கி இருக்காங்க. ஸோ இன்னும் 4 விக்கெட்டை எடுத்தால் இந்திய அவங்களுடைய 2nd இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடலாம். ஸோ இந்த மேட்சில் இந்தியுடைய ஸ்பின்னர்ஸ்கள் தான் அதிக விக்கெட் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். மாறாக இந்தியுடைய ஃபாஸ்ட் பவுலர்கள் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ சொல்லலாம் இந்த போட்டில் பும்ரா 7 ஓவர் போட்டு 3 மேடன் ஓவர் போட்டு 15 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், சம்மி 6 ஓவர் போட்டு 1 மேடன் ஓவர் போட்டு 18 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், அசர் பட்டேல் 5 ஓவர் போட்டு 21 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இந்திய அணி கண்டிப்பாக இந்த 2nd பகலிரவு டெஸ்ட் மேட்சில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியுடைய பேட்டிங் பந்துவிச்சை பற்றி நான் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த மேட்சில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.